இப்போ நம்ம பார்த்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும்னா கைன்மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் 16:9 ரேஷியோ கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பிளாக் பேக்ரவுண்டு வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாக் பேக்ரவுண்ட் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு எந்த சாங்கு நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு நினைக்கிறீங்களோ அந்த சாங் செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் செலக்ட் பண்ணி அதில் மீடியா செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து நான் ஆல்ரெடி டெம்ப்ளேட் ஒன்று வச்சுருக்கிறேன், அந்த டெம்ப்ளேட் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபிட் ஆகிற மாதிரி வைங்க. அப்புறம் குரோமா கீ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 65:35 ரேஷியோ வச்சுட்டு கீழே வந்து க்ரீன் கலர் இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் யூடியூப் லிங்க்கில், நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் லேயரில் போய் மீடியா கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இமேஜ் அப்படி வைக்கணுமோ அந்த இமேஜ் கிளிக் பண்ணி அதையும் ஃபுல் ஸ்க்ரீனில் வைங்க. பட் பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த டெம்ப்ளேட் மறையிறதுன்றனால அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணி அந்த மூணு டாட்டில் சென்ட் பேக் கொடுத்துருங்க. அப்புறம் அந்த எஃபெக்ட்ஸ் எங்கே வரைக்கும் வேணுமோ அந்த எஃபெக்ட்ஸ் அங்கே வரைக்கும் அந்த இமேஜை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் தெரிஞ்சிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் நீங்கள் அதே மாதிரி லேயரில் போய் மீடியாவில் போய் நெக்ஸ்ட் இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் ஃபுல் ஸ்க்ரீனில் கொடுத்து எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்புறம் அதையும் அந்த 3 dots கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்து அந்த சீக்வன்ஸ் முதல்ல எங்கே வரைக்கும் இருந்து எங்கே வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மறுபடியும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து அந்த சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் மை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.